புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். நல்லா கவனிங்க, பழைய ஜீவன் இல்ல, உயிர் வேற ஜீவன் வேற. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது உயிர், நமக்கு இருக்கிறது கைய தட்டு ஆமே. என் அன்புக்குரியவர்களே, சோ அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு வாழ்க்கை அதான் உயிர்த்தெழுந்த சாயல். இந்த உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் இணைக்கப்படுவதற்கு முதலாவது நாம் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. நீங்கள் மரணத்தின் சாயலின் வழியாக தான் உயிர்த்தெழுந்த சாயலுக்குள் வர முடியும். நீங்கள் மரணத்தின் சாயலை ஓவர்டேக் பண்ண முடியாது. மரணத்தின் சாயலை உயிர்த்தெழுதின் சாயலுக்குள் நம்மை கொண்டு வருகிறது. வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். சோ உயிர்த்தெழுதலின் சாயல் மரணத்தின் சாயலிலிருந்து வருகிறது. மரணத்தின் சாயல் நமக்கு எப்பொழுது கொடுக்கப்படுகிறது, எப்பொழுது தரிப்பிக்கப்படுகிறது? வாசிப்போம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போலவே நானும் கையை தட்டி அவருக்கு ஆமென் 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 ஆமென். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நானும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்த இயேசு அந்த இடத்தில் தான் தேவன் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தபோது யோவான் செத்தவனை போல பாதத்தில் விழுந்தான். மார்பிலே சாய்ந்திருந்தவன் அதே இயேசுவை தான் பார்க்கிறான். ஆனா பார்த்தப்ப அவன் வந்து நாக் அவுட். அதே இயேசு தானப்பா? இல்லப்பா, இது உயிர்த்தெழுந்த. சகல கனமும் சகல மகிமையும் சகல ஆசீர்வாதங்களும் நிரம்பிய இயேசு, ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட சிலுவையிலே நிற்கதியாக இருந்த இயேசு அல்ல இவர். அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இது யூதா கோத்திரத்து சிங்கம். நாம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் சாயல் அல்ல, நாம் யூதா கோத்திரத்து சிங்கத்தின் சாயலாயிருக்கிறோம். அங்கு சகல மகிமையும் பொருந்தியவராய் அவர் நிற்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் உயிர்த்தெழுந்த சாயலுக்குள் அதை அனுபவிக்கும் போது மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தின் சாயல் எங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது? வாசிங்க அந்த வசனத்தை. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், நல்லா கவனிங்க, பழைய ஜீவன் இல்ல, உயிர் வேற ஜீவன் வேற. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிறது உயிர், நமக்கு இருக்கிறது கையை தட்டு ஆமே. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ஜோயே ஜோயே, அந்த ஜீவன் நமக்குள் இருக்கிறது. இது புதிதான ஜீவன். நீங்கள் நடக்க, நீங்கள் நானும் இந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் தான் நடக்க வேண்டும். இங்கே தான் கழுகுக்கு சமானமான வாழ வயது, இங்கே தான் ஆரோக்கியம், இங்கே தான் வந்து இம்மார்டாலிட்டி, இங்கே தான் வந்து வந்து சகலமும் இளைப்பாறுதலின் வாழ்க்கை எல்லாமே இந்த புதிதான ஜீவன் உள்ளவர் இடத்துல இருக்குது. இதுதான் நியூ லைஃப்ன்றது. நியூ லைஃப்னு பேர் வச்சுட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு கர்த்தர் உனக்கு பாடுகளை தருவார்னா, ஏ இது என்ன ஓல்டு லைஃப் மாதிரி இருக்கு. New life, it is not the matter of sufferings. இது உயிர்த்தெழுந்த ஜீவன். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ண போட்டோம். அன்புக்குரியவர்களே, ஒருத்தன் செத்தாதான் உயிர்த்தெழ முடியும். ஒரு விதையானது செத்தாதான் மரமாக முடியும். அல்லையா சொல்லுங்க. விதை சாகலைன்னா அது என்ன ஆகாது? மரமாகாது. ஒரு மிகப்பெரிய மரம் பாருங்க, 15 அடிக்கு 20 அடிக்கு நிற்குது. ஆனால் அவ்வளோ பெரிய மரம் எங்கே இருந்துச்சு? ஒரு விதைக்குள்ளே இருந்துச்சு. விதைக்குள்ளே என்ன ஃபார்மில் இருந்துச்சு? ஜீவன் என்ற ஃபார்மில் இருந்துச்சு. இப்போ பாருங்க, இந்த இந்த விதை செத்து ஜீவன் வெளியே வருது. அப்போ விதை சாகலைன்னா விதையாக இருக்கும், செத்துச்சுன்னா மரமாயிரும்.
நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் விதையாக இருக்கிறீங்க. நீங்கள் ஞானஸ்தானத்தில் அவர் மரணத்தில் அவரோடு இணைக்கப்பட்ட உடனே உயிர்த்தெழுதல் சாயல் வந்து நீங்கள் மரமாய் மாறுகிறீர்கள். கிறிஸ்துவின் சகல ஆசீர்வாதத்திற்கும் நான் பங்குள்ளவனாய் மாறுகிறேன், அதோடு இணைக்கப்பட்டவனாகிறேன், என் பாவங்கள் கழுவப்பட்டவனாகிறேன்.